ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பிளாக் தான் பார்க்க போறோம். நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்கும், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் சாமியாரைய எப்படி அலங்கரிச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் என்னென்ன பலகாரம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ சாமி ரூம் ஃபுல்லா பூவால டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. எப்பவும் போல எல்லா சாமிக்கும் பூ வச்சாச்சு. கிருஷ்ணர் மேலதான் வச்சிருப்பேன் நான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, ஸோ கீழே எடுத்து வச்சிருக்கேன் விளக்கு பக்கத்துல. ஸோ ரோசஸால டெக்கரேட் பண்ணியிருக்கேன், வெண்ணெய் வச்சிருக்கேன் முன்னாடி. பலகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்வீட் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரவா லட்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசியும் சேமியா பாயாசமும் பண்ணிருக்கேன். முந்திரி திராட்சையில தாளிச்சு போட்டு பண்ணிருக்கேன். பக்கத்திலயே தீபம் ஏத்தி வச்சிருக்கேன். அப்புறம் ஊதுவத்தி மட்டும் ஏத்தணும். என் ஹஸ்பண்ட் ரெடி ஆயிட்டு இருக்காரு, அவர் வந்ததும் சாமியை கும்பிட்டோம்னா முடிஞ்சது. சோ எங்க வீட்டோட சிம்பிள் கிருஷ்ண ஜெயந்தி. எங்க வீட்டோட கிருஷ்ணரை பாத்திருப்பீங்க, நான் எப்படி அலங்கரிச்சிருந்தேன், என்னென்ன ஸ்வீட் பண்ணிருந்தேன்னு பாத்திருப்பீங்க. சோ அவ்வளவுதாங்க. சோ எங்க வீட்டோட கிருஷ்ண ஜெயந்தி இப்படிதான் இருக்கு. சோ உங்க வீட்டுல எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க, நாங்களும் பார்க்க ரெடியா இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸும் போடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.